தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள். தி சென்னை சில்க்ஸின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரேவதி அம்மா இங்கதான் இருப்பாங்க. என்னடி கௌதம் உனக்காக சண்டை போடுறான, அப்படியே சந்தோஷத்துல இருக்கியா? என்ன சொன்ன? நம்ம மருமகளா பாரு. சரி சரி, உன் மருமகள் ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க இலக்கிய பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? எனக்கு அப்படி பகீர்னு ஆயிடுச்சு. அதை கேட்டு நீ தான் நியாயமா முதல்ல சண்டை போட்டிருக்கணும். நீ சண்டை போடல, அதனால தான் நான் சண்டை போட்டேன். பைரவி பேசுறது உனக்கு வேணா பழகிருக்கலாம், ஆனா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. உனக்காக தான் பொறுத்துக்கிட்டேன். இல்லைன்னு வை, அவ கண்ணத்திலே ரெண்டு விட்டுருப்ப. என் மருமக கர்ப்பமாகணும்னு, இலக்கிய கர்ப்பமாகணும்னு நான் கோவில் கோயிலா வேண்டிட்டு இருக்கேன். இவ சாபம் விடுவாளா? எந்த சாபமும் பலிக்காது. இலக்கிய நிச்சயம் கர்ப்பமாவா? எனக்கு பேருனோ பேத்தியோ இல்ல, நமக்கு இல்ல, உனக்கு பேரனோ பேத்தியோ பெத்து தருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் தயங்குற? ஏமா தயங்குற? அதான் ஏன் மகன், ஏன் மருமக, ஏன் பேரன், ஏன் பேத்தின்னு வாய் கிழிய சொல்றல்ல, மனசுல இருக்கறதானே வாயில வருது. அது இல்ல ஜானகி. சும்மா இரு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா பைரவி அஞ்சலிக்கு சந்தேகம் வந்துராதா? அதனாலதான் உன்னை இங்க இருக்கவே வேண்டாம்னு சொன்னேன். உன்னால உன் பெத்த பாசத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. உன்னை அதனாலதான் இங்க இருந்து கிளம்பி போன்னு சொன்னேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் மடியில நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல இந்த வீட்ல இருந்து கிளம்பு, கிளம்பு. என்ன ஜனக்கு இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்றது? முதல்ல இங்க இருந்து போ, போ. இல்ல ஜனக்கு, இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். இல்ல இல்ல, நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதெல்லாம் நீ இப்படிதான் சொல்ற, ஆனா உன்னால பேசாம இருக்கவே முடியல. நீ தாய் பாசத்துல நிதானத்தை எழுக்க ஆரம்பிச்சிட்ட. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு நான் தான் கௌதம பெத்தவன் சொல்லுவேன். மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பு, கிளம்பு சொல்றேன். ஐயோ ஜானகி, என்ன மன்னிச்சிரு ஜானகி, இனிமே நான் ஜாக்கிரதையா இருக்கேன். அப்படிலாம் பேச மாட்டேன் ஜானகி. இல்ல இல்ல, நான் உன்னை நம்பவே மாட்டேன், நம்பவே மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த உண்மை வெளியில வந்துரும். நீ கிளம்பு, கிளம்பு சொல்றல, இந்த வீட்டை விட்டு கிளம்பு. ஜானு, எனக்கு நீ எனக்காக எப்படி சண்டை போடுவியோ அதே மாதிரி ரேவதி அம்மாவும் சண்டை போடுறாங்க. என்ன இலக்கிய சொல்ற? எங்களுக்காக சண்டை போடுறதுக்கு உன்னை தவிர இன்னொருத்தங்க இருக்கிறது நல்லதுதானே? அப்புறம் எதுக்கு அவங்கள போய் வெளியில போக சொல்ற? என்ன பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு நீ அவங்களை தூக்கி வச்சு கொண்டாட வேணாம். அவங்க இங்கேயே இருக்கட்டும், நீ அவங்கள நல்லா கவனிச்சுக்கோ. அம்மா, நீங்க இலக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. வெளியே போக சொல்றீங்க? பைரவி மேடம் மேலதான் தப்பு.
அவங்களை விட்டுட்டு இவங்க மேல கோவப்பட்டு இருக்கீங்க? ஏய், அவ பண்ணதெல்லாம் பார்த்தல நீ? ஒரு நிமிஷம் அத்தை, ஏன் வயித்துல கரு தங்காதுன்னு பைரவி மேடம் சொன்னத நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்ன பேசுற நீ? ஏ மருமக பத்தி பேசுறதுக்கு அவ யாரு? இனிமே அந்த வார்த்தை அவ வாயில இருந்து வந்துச்சு, அவ வாயை கிழிச்சிருவ. நீங்க சொல்றதுதான் ரேவதி அத்தையும் சொன்னாங்க, அதுக்கே அவங்க வெளியே போனோம். என்ன இலக்கியா, பாயிண்ட் புடிச்சு பேசுறியா? வர வர உனக்கு மேல பாசமே இல்ல, இவ்வளவுதான் அத்தன்ற ஒரு மேல பேசிக்கிட்டு இருக்க. ஏன் முன்னாடியே இவ்வளவு அத்தனை கூப்பிடுற? அப்ப நான் யாரு? பா, அப்படியே மூக்கு மேல கோம் பொத்துக்கிட்டு வருதே. எனக்கு நீங்க ரெண்டு பேருமே அத்தை தான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.